नहीं देख। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, उंदन नामम एंदनाडुम आनंदमे। ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, उंदन नामम एंदनाडुम आनंदमे। பஞ்சபூத ரூபமாய் எங்கும் வாழும் ஈசனே, வந்த பாவம் வெந்து போகும் நாமம் சொல்லவே. பஞ்சபூத ரூபமாய் எங்கும் வாழும் ஈசனே, வந்த பாவம் வெந்து போகும் நாமம் சொல்லவே. நமோ நமோ மகேஸ்வரா கிரீஸ்வரா, நமோ நமோ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா. ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய, உந்தன் நாமம் எந்த நாளும் ஆனந்தமே. வளமும் எங்கள் மங்காத புகழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தர் பாரதியின் வரிகளுக்கு இணங்க, இலங்கை மணித்தீவின் வவுனியாவிலே கோவில் கொண்டு குடியிருக்கின்ற அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அகிலாண்டேஸ்வரர் தேவாலயத்தினுடைய அருளக மாணவிகள் வழங்கவிருக்கின்ற பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு இன்னும் சொற்ப வேளையிலே ஆரம்பமாக இருக்கின்றது. மங்கள சுடர்கள் ஏற்றி வைக்கின்ற நிகழ்வோடு ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்குமாறு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகிலாண்டேஸ்வரர் திருக்கோவிலினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ ரகுமணி ஐயா அவர்களை மங்கள சுடரினை ஏற்றி வைத்து நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மங்களகரமாக மங்கள சுடர் இப்பொழுது ஏற்றி வைக்கப்படுகின்றன. இரண்டாவது சுடரினை மாண்புமிகு யாழ் மாவட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளம்செழியன் ஐயா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய தலைவரும் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தினுடைய தலைவருமாகிய தமிழ்மணி கலாநிதி அகலங்கன் ஐயா அவர்களை அடுத்த சுடனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகிலாண்டேஸ்வரர் திருக்கோவிலினுடைய பரிபாலன சபையின் கௌரவ தலைவர் சிவத்திரு மூனா சபாநாதன் ஐயா அவர்களை சுடனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகிலாண்டேஸ்வரர் திருக்கோவிலினுடைய பரிபாலன சபையினுடைய கௌரவ செயலாளரும் ஸ்தாபகர்களின் ஆதீன கர்த்தாவமாகிய சிவ திரு ஆறுமுகம் நவரத்னராசா அவர்களையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இன்றைய அரங்கேற்ற குருவும் பல்வேறு நாட்டிய நிகழ்வுகளை அரங்கேற்றம் கண்ட வவுனியா மண்ணுக்கு பெருமை சேர்த்து தந்த வவுனியா தெற்கு கல்வி வலைய நடன ஆசிரியை ஆலோசகரும் வவுனியா நிறுத்திய நிகழ்ந்த நுண்கலைக் கல்லூரியினுடைய அதிபருமாகிய திருமதி சூர்யாரணி வீரசிங்கம் அம்மையார் அவர்களை அடுத்த சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கௌரவ விருந்தினர்கள் சார்பிலே நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் வடக்கு மாகாண ஆணையாளர் திரு தீனா விஸ்வரூபன் ஐயா அவர்களை சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நடனக்கலையின் மூத்த ஆசான் வடகிழக்கு மாகாண ஓய்வு நிலை அழகியக்கலை உதவி கல்வி பணிப்பாளரும் முதுநிலை ஆடற்களை ஆற்றுகையும் ஒருவருமாகிய கலைஞர் வேல் ஆனந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சிறப்பு விருந்தினரும் யாழ் பல்கலைக்கழக நடனத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளருமாகிய திருமதி அருட்செல்வி கிருபைராசா அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களில் ஒருவருமாகிய நடன நாடக அரங்கியல் துறையின் தலைவருமாகிய சுவாமி விபுலானந்த அழகியல் கக்கையில நிர்வாகத்தினுடைய கிழக்கு மாகாண சிரேஷ்ட விரிவுரையாளர் நடனம் கலாநிதி சர்மிளா ரஞ்சிதகுமார் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து
தமிழ் தாய் வாழ்த்தினை வழங்குவதற்காக அருளக மாணவிகள் பூவிலி மாயலகு பத்மினி மகேந்திரன் ஆகிய மாணவிகளை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தமிழ் தாய் வாழ்த்தினை வழங்கிய பூவிழி மாயழகு பத்மினி மகேந்திரன் ஆகியோருக்கு நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் எங்கள் ஆசான கவிஞர் தமிழ்மணி கலாநிதி அகலங்கன் அவர்கள். அகலங்கன் அவர்களுடைய அந்த அற்புதமான வரிகள் இன்று உலகெங்கும் போற்றுமளவுக்கு தமிழ் தாய் வாழ்த்து இந்த மண்ணில் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழும் எங்கள் தமிழ் உள்ளங்கள் அங்கே அந்த தமிழ் தாய் வாழ்த்தினை பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த பாடலுக்கான இசை வடிவம் கொடுத்திருக்கின்றார் திரு சுனா ஜெயச்சந்திரன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து அரங்கத்திலே அரங்க பூஜையினையும் சலங்கை பூஜையினையும் வழங்குவதற்காக சிவஸ்ரீ சங்கரராஜ குருக்கள் அவர்கள் இப்பொழுது அரங்க பூஜையினை ஆரம்பிக்கவிருக்கின்றார்கள். ஆடல் வல்லூன் ஆடல் கூத்தோன் நடராஜ பெருமானுடைய இந்த திருவடிவம் மக்கள் மனதிலே மகிழ்ச்சியும் இன்பமும் சாந்தியும் நிதானமும் எல்லோரும் மனதிலும் ஓங்கி பெருகவே குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு பிரம்மா
स्वरः गुरुशाशा परब्रह्म गुरुशाशा परब्रह्म दस्मै श्री गुरवे नमः दस्मै श्री அரங்க பிரவேசம் அதாவது ரங்க பிரவேசம் என்றும் சொல்லலாம். ஒரு குருவிடம் பயிற்சி முடித்த பின்னர் ஒரு மார்க்கம் அல்லது இரண்டு மார்க்கங்கள் முடிந்த பின்னர் முதன் முதலிலே சபையோரின் முன்னணியில் அரங்கு எனப்படுகின்ற இந்த மேடையிலே ஏறி ஆடப்படுகின்ற அரங்கேற்றம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நடனம் ரங்க பிரவேசம் என்று சமஸ்கிருதத்திலே அழைத்து நிற்கின்றார்கள். பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்விலே குருவானவர் பிரதம குருவரிடம் ஆசி பெற்று கால்களிலே கட்டப்படுகின்ற அந்த சலங்கையினை அந்த குருவிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற அந்த மாணவிகள் குருவினுடைய பாதங்களை வீழ்ந்து வணங்கி தங்களுடைய சர்வலோகான குருவே சர்வலோகான விஷயே பவரோகின குருவே சர்வலோகான விஷயே பவரோகின நிதயே சர்வ வித்யான நிதயே சர்வ வித்யான நிதயே சர்வ வித்யான தக்ஷிணாமூர்த்தயே நமஹ நிதயே சர்வ தக்ஷிணாமூர்த்தயே நமஹ நமாமி பகவத் பாதசங்கரம் லோக சங்கரம் அந்த நட்டு வாங்கத்தை இன்றைய நிகழ்வுடைய குரு அவர்கள் பிரதம குருவோடு ஆசி பெற்று அதனை கைகளிலே ஏந்தி எடுத்து செல்வதை நாங்கள் காண்கிறோம். லோக சங்கரம் இன்றைய
அருட்செல்விகள் ஆடல் கலையிலே பிரகாசிக்கவிருக்கின்ற அருட்செல்விகள் பிரதம குரு அவர்களுக்கான அந்த தட்சிணை வளங்களோடு சலங்கை பூஜை அரங்க பூஜை என்பன நிறைவுக்கு வந்து மீண்டும் அரங்கத்திலே இன்றைய நாளினுடைய விருந்தினர்களை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வோடு இணையவிருக்கின்றோம். வரவேற்புரையினை வழங்கி சிறப்பிக்குமாறு அருளக நிர்வாக உறுப்பினர் திருவாளர் பழனியாண்டி முருகராஜ் அவர்களை பெருமையோடு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அயலாண்டேஸ்வரி சமேத திருக்கோவில் அயலாண்டேஸ்வரர் அருளக நுண்கலை கல்லூரி மாணவிகளின் அரங்கேற்றத்தை காண வந்திருக்கும் பண்புசார் பெரியோர்கள் அனைவரையும் முதற்கண் எமது திருக்கோயில் நிர்வாகம் சார்ந்த வணக்கத்தினையும் எனது வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்நிகழ்வானது நடைபெற வடிவமைத்த அயலாண்டேஸ்வரி சமேத அயலாண்டேஸ்வரருக்கும் ரம்பக்குளம் கருமாரி நாகபூஷணி தாயின் பொற்பாதங்களையும் வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். எனது பள்ளி பருவ ஆர்வீர் நண்பரும் எனது அருளக குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு வழிநடத்தவும் நீதித்துறையில் சட்டத்துறையிலும் பல வழிகளில் உதவி புரிகின்ற யாழ் உயர் நீதிமன்ற நீதி அரசரும் வன்னியின் மைந்தனுமாக திகழ்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவ மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களை முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கும் இந்நிகழ்வினை தொகுத்து தலைமை தாங்கி கொண்டிருக்கும் முன்னாள் ஆசிரியரும் வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்ட தலைவரும் வன்னியின் பெருமைகளை நூலக வடிவில் ஆக்கிய ஆசிரியரும் கந்தபுராணம் பயன் கூறுவதில் வல்லவரும் பல கதாபிரசங்களை நடத்தி வருகின்ற தமிழ்மணி கலாநிதி அகலங்கன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். அடுத்ததாக கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஆணையாளர் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் வடமாகாணம் கௌரவ தீனா விஸ்வரூபன் அவர்களையும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் முதுநிலை ஆடற்கலை ஆற்றுகையாளர் ஓய்வுநிலை அழகியற்கலை உயர்கல்வி பணிப்பாளர் வடகிழக்கு மாகாண மதிப்பிற்கும் பண்பிற்குமுரிய கலைஞர் வேல் ஆனந்தன் அவர்களையும் சிரேஷ விரிவியாளர் நடனத்துறை யாழ் பல்கலைக்கழகம் திருமதி அருட்செல்வி கிருபராஜா அவர்களையும் சிரேஷ்ட விரிவியாளர் தலைவர் நடனம் நாடகம் அழகியற்துறை சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கைகள் நிறுவனம் கலாநிதி சர்மிளா ரஞ்சிதகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கொள்கிறேன். அடுத்ததாக இக்குழந்தைகள் ஐவரை மட்டுமல்ல அருளகத்தில் வளர்த்து வரும் அனைத்து குழந்தைகளின் தாய்க்கு தாயாகவும் தவறுகளை தட்டி கொடுத்து திறமைகளை சுட்டிக்காட்டி நாட்டியத்துறையில் கலைஞர்களாக உருவாக்குவதற்கு பாரத ரத்னா விருதுகளை வென்ற நாட்டிய எழில் திருமதி சூரியயாழ் வீரசிங்கம் அவர்களையும் அவர்களோடு இணைந்த பக்கவாத்திய கலைஞர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிற்கின்றேன். இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்களை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வுக்கு இன்றைய நாளினுடைய தலைவரும் பவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தினுடைய தலைவருமாகிய மூத்த கலைஞர் கலாநிதி தமிழ்மணி அகலங்கனையா அவர்களிடம் ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். இன்றைய நிகழ்விலே வளமைக்கு மாறாக அல்லது வளமைக்கு மேலதிகமாக விருந்தினர்களை மேடையிலே அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். இந்த மரபு சரியாக இருந்தால் இனி வருகின்ற நாட்டிய அரங்கேற்ற நிகழ்வுகளிலேயும் இந்த முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்து அருளகத்து பெரியோர்கள் இந்த நிகழ்ச்சியை இப்படி வடிவமைத்திருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே நாட்டிய அரங்கேற்றம் நடைபெறுவதாக இருந்தால் அது ஒரு அரசர் முன்னிலையிலே தான் நடைபெற்றது. அந்த காலத்திலே மாதவியின் நாட்டிய அரங்கேற்றம் சோழ மன்னன் பெருங்கிள்ளியின் முன்னிலையில் நடைபெற்றது. இங்கே அந்த பெருங்கிள்ளிக்கு பதிலாக ஒரு பாண்டிய மன்னன் வந்திருக்கின்றார் ரவரான் மாணிக்கவாசம் இளஞ்செழியன். செழியன் பொறையன் மாறன் வர்மன் முதலான சொற்கள் எல்லாம் பாண்டியர்களை குறிக்கின்ற சொற்களாக இருந்தன. அந்த வகையிலே ஒரு மன்னன் இல்லாத குறையை தீர்ப்பதற்காக நீதி அரசர் மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வின் பிரதமராக கலந்து கொள்ளுகின்ற யாழ்ப்பாண உயர்நீதிமன்ற நீதியரசர் கௌரவ மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களை நான் அறிமுகப்படுத்துவதென்பது ஒரு அர்த்தமில்லாத காரியமாக இருக்கும். ஏனென்றால் அவர் வவுனியாவிலே நீண்ட காலம் பணியாற்றி
சென்னை பல்கலைக்கழகத்திலே அந்த முதுதத்துவமானி பட்டத்தை பெற்றவராகிய திரு கார்த்திகேசு குருபரன் அவர்கள் குகபரன் அவர்கள் வயலின் வாசிப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவரையும் மேடை கலைக்கின்றேன். வயலின் வித்தகர் இன்னும் ஒரு கருவி துளைக்கருவி. இந்த துளைக்கருவி துளைக்கருவி அந்த துளைக்கருவியிலே புல்லாங்குழல் மிகவும் முக்கியமானது. புல்லாங்குழல் முருகப்பெருமானது வாத்திய கருவி. குழலன் கோட்டன் என்றெல்லாம் திருமுருகாற்றுப்படையிலே முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். பிற்காலத்திலே கிருஷ்ண பகவானது கையிலே அந்த புல்லாங்குழல் சென்று சேர்ந்து விட்டது. அந்த புல்லாங்குழல் என்ற குழல்லேயும் மவுள நகரம் இருக்கின்றது. அந்த புல்லாங்குழலை வாசிக்கின்ற கலாவித்தகர் குணராஜா நக்கீரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இங்கே கூட இருந்து நட்டுவாங்கம் செய்வதற்காக நிறுத்திய நிகேத நுண்கலைக் கல்லூரியின் சிரேஷ்ட மாணவி பரதகலா வித்தக திருமதி ஜெயமாலினி சார்ந்த அவர்களும் அங்கே வந்திருக்கின்றார்கள். நிறைவாக எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களது இசை மைந்தன் இசை வாணன் இசை இளவரசு சுருதிநாதன் ஈழத்து சீர்காழி நைனை மைந்தன் சிம்மக்குரலோன் சிம்மக்குரலிசை வேந்தன் திருமுறை நரி செல்வர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழ்நாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அந்த மாஸ்டர் டிகிரி அந்த சங்கீதத்திலே முதுகலை மாணிப்பட்டத்தை பெற்று சங்கீதத்திலே முது தத்துவ மாணிப்பட்டத்தை பெற்று இப்பொழுது சங்கீதத்துறையிலே கலாநிதி பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொண்டிருக்கின்ற பத்மநாதன் சிவமைந்தன் பவுனியா கோவில் குளம் அகிலாண்டேஸ்வரி அருளக நுண்கலை கல்லூரி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் காண வந்திருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் சினம் தாழ்ந்த மனம் கனிந்த இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்விலே பிரதமந்திராக கலந்து கொள்கின்ற யாழ் உயர் நீதிமன்ற நீதியரசர் கௌரவ மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்களுக்கும் வடக்கு மாகாணத்தின் நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் திரு தீன விஸ்வரூபன் அவர்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் அழகியல் கலை உதவி கல்வி பணிப்பாளராக